நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ரத்தம் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா. இதில் வந்து விஜய் ஆண்டனி அவரே தன்னுடைய இளைய மகளோட வந்து கலந்துகிட்டாரு. ரொம்ப வேணையான ஒரு விஷயம். அவர் ஏற்கனவே ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கும் போது அடிபட்டு உண்மையிலேயே முகந்தாடை எல்லாம் பிரச்சனையாகி கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி அல்லது சரி பண்ணி திரும்ப வந்து நடத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு சோதனை மேலே சோதனை வந்துகிட்டே இருக்கு பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்த்த பொண்ணு, பாசத்தோட வளர்த்த பொண்ணு, பெரிய பொண்ணு, படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு, அது மன அழுத்தமாகி அது ஆஸ்பத்திரிலாம் வச்சு பார்த்துருக்குறாங்க. பார்த்தா கடைசியில் அது சூசைட் பண்ணிக்கிச்சு. அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சி ஆகி என்ன பண்ணுறதே தெரியல. இந்த சூழ்நிலை இந்த ரத்தம் ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேபில் நடந்தது. இதில் வந்து விஜய் ஆண்டனிக்கு என்னன்னா இந்த சூழ்நிலை எல்லாருமே நினைப்பாங்க இந்த சூழ்நிலை எப்படி அவர் வராரு, எப்படி வர முடியுது, ஏன்னா ஒரு மகளை எழுந்துட்டு இருக்காரு, அது என்ன ஒன்றும் 30 நாள் முடியல, அதுக்குள்ளே அவர் வராரு அப்படி இப்படின்னு ஆளுக்காள் பேசிட்டாங்க. ஆனால் ஒரு நடிகனுக்கு அப்படி கணக்கு பார்க்கவே முடியாது. என்ன பண்ணுறது, அவங்க பணம், அதாவது முதலாளிங்க பணம் போடுறாங்க, டைரக்டருங்க ஒரு தேதியை வாங்கி ஷூட்டிங் நடத்துகிறாங்க, அந்த படத்தை எடுத்து முடித்தாதான் அவங்க பணம் போட்டு அந்த வட்டி கட்டுறவருக்கு ரிலீஃப் ஆக முடியும், தப்பிக்க முடியும். இவர் போய் நடித்து கொடுக்கணும். எந்த சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நடித்து கொடுத்துடணும். அப்படி தான் விஜய் ஆண்டனி அந்த படத்தை முடிச்சு கொடுத்துரு. அது மட்டும் இல்லை, இந்த விழாவுக்கே அதுக்காக தான் வந்திருக்காரு. ஏன்னா அவங்க அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக அதை நடத்துகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் கலந்துக்கலன்னா அதுக்கு என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? அது நம்மளுக்கு 1000 கஷ்டம் வரலாம், ஆனால் அவங்களுக்கு என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் விஜய் ஆண்டனி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சிஎஸ் அமுதன் அவர் தான் இயக்கியிருக்காரு. அவருடைய அப்பா தான் இவருக்கு வந்து எல்லாமே இசையெல்லாம் முறையாக சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு, விஜய் ஆண்டனிக்கு. அவர் குரு. அவரோட மகனோட படம், தனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு குரு, குருவோட பையன் அவரோட படம். அதனால் இதில் வந்து நம்ம போகாமல் விடக்கூடாது, எப்படியாவது இதில் கலந்துக்கணுன்றதுக்காக அவர் தன்னுடைய இளைய மகளையும் கூட்டிக்கிட்டு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு. ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்ச்சி தான் அது. ஆனாலும் அவர் விடலை, வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லி அந்த டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் எல்லாரையும் பாராட்டி அந்த வேறு என்ன ஒத்துழைப்பு வேணாலும் நான் கொடுக்குறேன், அந்த படம் ஜெயிக்கணும், நீ உங்களுக்கு அந்த போட்ட முதல் வரணும், அதுக்கு எல்லா வகையிலும் நான் ஒத்துழைப்புன்னு சொல்லி விஜய் ஆண்டனி முன்னின்னு அந்த விழாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எல்லாருமே ஒரு ஃபீலாகவே இருந்தாங்க. அதில் பத்திரிகையாளர்லேருந்து அதில் கலந்துக்கிட்டவங்க வாழ்த்தி பேச வந்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃபீலாகவே இருந்தாங்க. இதில் வந்து அவருடைய இளைய மகள் லாரா, அதோடு தான் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆளுக்கு ஆள் இன்னொன்று பேசினாங்க. இந்த சிஎஸ் சமுதன் இயக்கத்தில் இந்த ரத்தம் விஜய் ஆண்டி நடித்ததால் இந்த சூழ்நிலையும் கூட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த படம் வந்து வர 1 அக்டோபர் 6 திரைக்கு வருது. சிஎஸ் சமுதனோட தந்தை தான் இவருக்கு இசையை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்த குருன்றதுனால தான் கலந்துக்கிட்டாரு. தான் முன்னாடியே சொல்லிட்டேன், நந்தி கடன் செலுத்த தான் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னதாக இயக்குனர் சிஎஸ் அமுதம் பேசும்போது படக்குழுவினர் யாருமே விஜய் ஆண்டனின் மகள் இறப்பு குறித்து பேசுவதை தவிர்த்து அமைதியான முறையில் அந்த நிகழ்ச்சியில் பேசினார். விஜய் ஆண்டனிக்கு முன்னதாக பேசிய இயக்குனர், என் அப்பா இறந்த போது எனக்கு ஆறுதல் தந்த ஒரே மனிதர் விஜய் ஆண்டனி தான். அவர் அப்போது சொன்ன வார்த்தைகளையே நான் இப்போது சொல்கிறேன். இதை பேசக்கூடாதுன்னா தான் இருந்தோம், ஆனால் மனது கேட்கவில்லை. நாங்கள் இருக்கும் பிரதர் என விஜய் ஆண்டனிக்கு மேடையிலே ஆறுதல் சொன்னார் சிஎஸ் அமுதன். இந்த படம் நல்லபடியாக வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும். விஜய் ஆண்டனிக்கு பெரிய ஒரு திருப்புமுனையான ஒரு படமாக அமையணும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.